ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மலிகா ஃபுட் அண்ட் ஆர்ட் இன்னைக்கு நம்ம செய்ய போகிற ரெசிபி ரொம்பவே டெலிஷியஸான கஸ்டர்ட் புட்டிங் ரொம்பவே கூலான ரெசிபி கஸ்டர்ட் ஐஸ்கிரீமு தாங்க செய்ய போகிறோம் இன்னைக்கு நம்ம செய்ய போகிற கஸ்டர்ட் புட்டிங் அண்ட் ஐஸ்கிரீமுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்றத வாங்க பார்க்கலாம் நான் அதுக்கு ஒரு டம்ளட் பால் எடுத்திருக்கேங்க அதுக்கப்புறம் ஃபிஃப்டி கிராம்ஸ் ஆஃப் கஸ்டர்ட் பவுடர் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் எடுத்திருக்கங்க முக்கால் டம்ளர் சுகர் எடுத்திருக்கங்க ஒரு டம்ளர் கணக்குக்கு முக்கால் டம்ளர் சுகர் எடுத்திருக்கேன் இந்த மூணு இன்க்ரீடியன்ஸை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ரெசிபி செய்ய போகிறோம் ரொம்பவே ஈஸியான ரெசிபிங்க சீக்கிரமாக முடியக்கூடிய ரெசிபி நம்ம எப்படி செய்யலான்றதை இப்போ பார்க்கலாம் வாங்க முதல்ல நம்ம பாலை வந்து காய்ச்சணுங்க அதுக்கு ஒரு சாஸ்பேனில் நம்ம பாலை இதை கொட்டிட்டு நல்லா காய்ச்சி எடுக்கணும் நான் இது பச்சை பால் தாங்க சேர்த்துருக்கேன் நம்ம நல்லா காய்ச்சி எடுக்கணும் பால் வந்து இப்போ அடுப்பில் நல்லா பாயில் இருக்குங்க அந்த நேரத்தில் நம்ம முக்கால் டம்ளர் சுகர் எடுத்து வச்சுருந்தோம்ல அதை நம்ம இப்போ ஆட் பண்ணிடணும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கஸ்டர்ட் பவுடரை லம்ஸ் இல்லாமல் டைலூட் பண்ணுங்க அதை நம்ம ஸ்ட்ரைட்டாக ஆட் பண்ண முடியாதுங்க ஸ்ட்ரைட்டாக ஆட் பண்ணோன்னா கட்டி கட்டியாக வந்துடும் ஸோ நம்ம ஒரு பவுலில் கஸ்டர்ட் பவுடரை டைலூட் பண்ணணும் நல்லா கஸ்டர்ட் பவுடரை டைல்யூட் பண்ணுறதுக்கு நான் ஒரு அரை டம்ளர் பால் எடுத்து வச்சுருக்கேங்க பால் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் ரொம்பவே சூடாக இருந்துச்சுன்னா கஸ்டர்ட் பவுடர் வந்து கட்டி ஆகிடுங்க கிளறச்சை ஸோ ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பால் எடுத்து டைல்யூட் பண்ணணுங்க பால் இப்போ இருக்குங்க இந்த நேரத்தில் கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸை அதில் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடணுங்க கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸை ஆட் உடனே பால் பாருங்கள் நல்லாவே திக்காயிடுதுங்க இந்த நேரத்தில் நம்ம நல்லா கிளறி விடணுங்க கொஞ்சம் கேப் விட்டால் போதும் அடிப்பிடிச்சிடும் ஸோ நம்ம நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் அதுவும் இல்லாமல் இன்னொரு மெத்தட் கூட இருக்குதுங்க நம்ம டபுள் பாய்லிங் கூட பண்ணலாம் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம டபுள் பாய்லிங் பண்ணால் ஈஸியாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் அடிப்பிடிக்கிற சான்ஸும் இருக்காதுங்க ஸோ அந்த மெத்தட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நல்லா திக்காயிட்டுங்க இதை நம்ம வேலை முடிஞ்சது இனிமேட்டு நம்ம இதை ஆற வைக்கணும் அவ்வளோதான் ஸ்ட்ராபெரி கஸ்டர்ட் மிக்ஸ் வந்து நல்லாவே ஆறிட்டுங்க இந்த நேரத்தில் நான் ரெண்டு ரெசிபி செய்ய போகிறேன் ஒன்று வந்து ஸ்ட்ராபெரி கஸ்டர்ட் புட்டிங்க அடுத்தது ஸ்ட்ராபெரி கஸ்டர்ட் ஐஸ்க்ரீம் கஸ்டர்ட் புட்டிங்க்கு நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே புட் கப்பில் ஆட் பண்ண போகிறோங்க ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது ஃப்ரிட்ஜில் நார்மல் கூலிங் டெம்பரேச்சரில் வைக்கணுங்க நம்ம ஆட் பண்ணியாச்சு இதை நம்ம ஃப்ரீசரில் வைக்காமல் நார்மல் கூலிங் டெம்பரேச்சரில் ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்க ஸ்ட்ராபெரி கஸ்டர்ட் புட்டிங்க்கு நான் புட்டிங் கப்பில் ஆட் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு ஃப்ரீஸரில் வைக்கக்கூடாதுங்க நார்மல் கூலிங் டெம்பரேச்சரில் ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க அடுத்தது நான் என்ன செய்கிறேன்னா ஐஸ்கிரீமுக்கு ரெடி பண்ண போகிறேன் இதை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ரீசரில் வைக்காமல் மிக்சியில் வந்து ஒரு பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஐஸ்கிரீம் மோலில் மிக்ஸ் பண்ணி நம்ம ஃப்ரீசரில் வைக்கணும் ஸ்ட்ராபெரி கஸ்டர்ட் ஐஸ்கிரீமுக்கு நான் ஒரு பாப்சிகல்ஸ் மோல்டு எடுத்திருக்கேங்க நான் பிளெண்ட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த கஸ்டர்ட் மிக்ஸை வந்து நான் அந்த பாப்சிக்கல்ஸில் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு நான் ஃப்ரீசரில் வைக்க போகிறேங்க திருப்பியும் ஒரு த்ரீ ஹவர்ஸ் கழித்து நான் இதை பிளெண்ட் பண்ணி திருப்பியும் நான் பாப்சிக்கல்ஸில் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஐஸ்கிரீம் மிக்ஸை ஆல்ரெடி நான் ஃப்ரீஸரில் வச்சு மூணு மணி நேரம் கழித்து எடுத்துட்டேங்க எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி திருப்பியும் ஒரு பிளென்ட் கொடுத்தேங்க கொடுத்துட்டு திருப்பி பாப்சிகல்ஸில் ஆட் பண்ணி நான் இப்போ ஃப்ரீசரில் வைக்க போகிறேங்க வச்சுட்டு ஓவர் நைட் கழித்து நீங்கள் எடுத்து பார்க்கணுங்க ஒரு நைட் ஃபுல்லாகவே கழித்து நீங்கள் காட்டால் எடுத்து பாருங்கள் நல்லாவே வந்திருக்கோங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நைட் ஃபுல்லாக ஃப்ரீசரில் இருக்கணும் அதுக்கப்புறம் நான் காட்டுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கஸ்டர்ட் புட்டிங் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு சூப்பராக ரெடியாயிருக்குங்க பார்க்கறதுக்கே எனக்கே ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு என் குழந்தைங்களுக்கும் ரொம்பவே ஆசையாக இருந்துச்சு சாப்பிட்ணுன்ட்டு ஓவர் நைட் கழித்து கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் எடுத்து பார்த்தேங்க சூப்பராக வந்திருக்கு நல்லாவே இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் அதோடு என் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் Thank you ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வேர் ரெசிப்பியோட நான் உங்களை மீட் பண்ணுறேங்க பாய்